இன்றைய சொல்வேந்தர் அவர்களே, அதுவும் நானே தான். மற்ற சொல்வேந்தர்கள், நமது விருந்தினர், சக சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய திட்ட உரையின்படி நான் ஒரு கதையை வாசித்தளிக்க வேண்டும். இதோ கதை ஆரம்பமாகிறது. ஒரு அழகிய இளம் பார்வை இழந்த பெண் வெள்ளை நிற பெரம்பால் பேருந்தின் படிகளை தட்டிய வண்ணம் மேலேறி வருவதை பயணிகள் அனைவரும் மிகவும் அனுதாபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். காசை நடத்துனரிடம் கொடுத்துவிட்டு தனது கையினால் இருக்கைகளை தடவிய வண்ணம் சென்று நடத்துனர் சொன்ன காலியான இருக்கையில் அமர்ந்தாள் அப்பெண். தனது கைப்பையை மடியிலே வைத்துக் கொண்டு கைப்பிரம்பை காலுக்கிடையில் செருகிக் கொண்டார். 34 வயதான சுந்தரி தனது பார்வையை இழந்து ஒரு வருடமாகிறது. பிழையான மருத்துவத்தினால் அவளின் கண் பார்வை பறிக்கப்பட்டது. திடீரென்று அவள் இருண்ட உலகத்திற்குள் தூக்கி எறியப்பட்டாள். துக்கம், விரக்தி, மன உளைச்சல் ஆகியனவற்றால் எதற்கும் துணிந்த பெண்ணான சுந்தரி இன்று அவளை சுற்றியுள்ள அனைவரையும் பாரமானாள். அவளுடைய விதி அவளுக்கு சதி செய்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என பலமுறை கோபத்துடன் இறைவருடன் முறையிடுவதுண்டு. ஆனால் எந்த பிரார்த்தனையும் எந்த மன்றாட்டமும் அவளுக்கு கண்ணின் ஒளியை திரும்பி தராது என்பது நிதர்சனமான உண்மை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். தன்னம்பிக்கையுடன் பட்டாம்பூச்சியைப் போல் பறந்து திரிந்த அவள் இன்று சிறகுடிந்த பறவை போல் விரக்தியின் உச்ச கட்டத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக கழிந்தது. எல்லா தேவைகளுக்கும் அவளது கணவன் மாதவனையே அவள் நம்பியிருக்க வேண்டியுள்ளது. மாதவன் விமானப்படையில் ஓர் அதிகாரி. சுந்தரிதான் அவன் உலகம். அவளை தனது உயிரென நேசித்தான். அவள் பார்வையை இழந்து மனமுடைந்து போன போது துடித்து போனான். அவளை மீண்டும் பழைய தன்னம்பிக்கையுள்ள சுதந்திரமான பெண்ணாக மாற்ற வேண்டும் என உறுதி பூண்டான். இராணுவ பயிற்சியும் இவ்வகையான சந்தர்ப்பங்களை கையாளும் அனுபவமும் அவனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தது. அதே நேரம் இது அவன் இதுவரை சந்தித்திருக்காத மிகவும் கடினமான யுத்தமாக இருக்கும் என்பதில் அவனுக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. ஒரு வழியாக சுந்தரி வேலைக்கு செல்ல தயாரானார். ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? அவள் பேருந்தில் போவதுதான் வழக்கம். இது மிகவும் ஆபத்தான காரியம். அந்நேரம் மாதவன் அவளுக்கு உதவ முன்வந்தான். அவளை தினமும் அவனது வாகனத்தில் அல்லது அவளது அலுவலகத்தில் கொண்டு விடுவதாக வாக்கு கொடுத்தான். ஆனால் இருவரும் வேலை செய்வது நகரத்தின் ஒரு எதிர் திசைகளில். ஆரம்ப காலங்களில் இது பார்வையிழந்த அவன் மனைவி சுந்தரிக்கு மிகவும் வசதியாகவும் அதே நேரம் மாதவனுக்கு அவளை பாதுகாக்கும் வாய்ப்பாகவும் இது அமைந்தது. ஆனால் வெகு சீக்கிரமாகவே இந்த ஏற்பாடு மிகவும் கடினமானதும் அலைச்சல் மிகுந்ததாகவும் செலவு கூடியதாகவும் மாதவனுக்கு புரிய ஆரம்பித்தது. சுந்தரி பேருந்தில் போவதுதான் சரி என்ற முடிவுக்கு அவன் வந்தான். ஆனால் இதை எப்படி அவளிடம் சொல்வது? இதை எப்படி அவள் எடுத்துக்கொள்வாள்? அவள் இன்னும் தனியாக போகும் பக்குவத்தில் இல்லையே. கோபமும் விரக்தியும் அவளை இன்னும் வாட்டுகிறது. அவளுடைய பதில் என்னவாக இருக்கும்? மாதவன் நினைத்தது போலவே இந்த ஆலோசனைக்கு அவள் மிகவும் கோபப்பட்டாள். பத்திரகாரியானால் நான் ஒரு குருடி என்று கத்தினாள். நான் எப்படி பேருந்தில் தனியாக போவது? எனக்கு எப்படி தெரியும் எங்கு இறங்குவது என்று? நீங்க என்னை கை கழுவ பார்க்கறீங்க என்று அழுதி புலம்பினாள். இந்த வார்த்தைகளால் மாதவின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவளை ஆறுதல் படுத்தி அவள் முழுமையாக பழகும் வரை காலையும் மாலையும் அவளுடன் பஸ்ஸில் வருவதாக கூறினான். பின்பு அதுதான் உண்மையிலே நடந்ததும் கூட. 2 வாரங்கள் மாதவன் அவனது சீருடையுடன் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் சுந்தரியுடன் போகலானான். வழி நெடுக எவ்வாறு அவளது மற்றைய புலன்களை பாவிப்பது, முக்கியமாக அவளது செவிப்புலன் மூலம் அவள் இருக்கும் இடம், எப்படி இந்த சூழலுக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வது என்பதை சொல்லிக் கொடுத்தான். அத்தோடு ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோரை அறிமுகம் செய்து
வைப்பதன் மூலம் அவளை பாதுகாக்கவும் அவளுக்கென்று தினமும் ஒரு இருக்கையை உறுதி செய்யவும் உதவினான். அது மட்டுமல்லாது நகைச்சுவைகள் மூலம் அவளை சிரிக்கவும் வைத்தான். சில மோசமான நாட்களில் கூட அவள் படிகளில் வழுக்கும் பொழுது அல்லது கைப்பையை தவறவிடும் போதும் அவளை கேலி செய்து சிரிக்க வைத்தான். தினமும் இவர்கள் இருவரும் ஒன்றாகவே வேலைக்கு சென்றனர். அவளை விட்டுவிட்டு மாதவன் வாடகை வண்டி மூலம் தனது வேலைக்கு திரும்புவான். இது முன்னை விட அலைச்சலாகவும் செலவு கூடியதாகவும் இருந்தாலும் இது சிறிது காலத்திற்கே என்பதும் அவள் தனியாக பயணம் செய்ய தொடங்கும் வரை தான் என்பதும் மாதவன் அறிந்து வைத்திருந்தான். அவன் பழைய சுந்தரியை நன்கு அறிவான். எதற்கு மஞ்சாத மனம், எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயாத குணம், எந்த சவாலையும் சளைக்காமல் ஏற்கும் திறமை, இதுதான் பார்வை போவதற்கு முன்பிருந்த சுந்தரி. பல நாட்களுக்கு பிறகு சுந்தரி தனியாக வேலைக்கு போக தயாரானாள். திங்கட்கிழமை காலையும் வந்தது. அவள் வேலைக்கு போகும் முன் மாதவனின் கழுத்தை கட்டிக்கொண்டு தனது தற்காலிக பேருந்து தோழன், கண் கண்ட கணவன், எல்லாவற்றிற்கு மேலாக சிறந்த நண்பன் அவன் கண்களினூடாக பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கி அவனுக்கு நன்றி என்றது. அவனது அன்பு, அவனது பொறுமை அவளை மேசிரிக்க வைத்தன. ஓய்வருகிறேன் என்றாள் கலங்கிய கண்கள். முதல் முறையாக அவர்கள் இருவரும் இருவேறு திசைகளில் செல்கிறார்கள். திங்கள், செவ்வாய், புதன் ஒவ்வொரு நாளும் அவளது பயணம் சுமூகமாக முடிந்தது. அவளுக்கு அது கடினமாக இருந்தாலும் அவள் அதை செய்யத்தான் போகிறாள். அவளுக்கு தன்னம்பிக்கை சிறிது சிறிதாக துளிர்முடிய ஆரம்பித்தது. இவ்வாறு வெள்ளிக்கிழமை மாலை சுந்தரி வளமை போல் நடத்துனரிடம் காசை கொடுத்துவிட்டு இறங்கும் போது நடத்துனர் நீ கொடுத்து வைத்த பாக்கியசாலி என்று சொல்வது கேட்டது. அவளிடம்தான் அவன் பேசினானா என்பது அவளுக்கு தெரியாது. போயும் போயும் ஒரு குருடி ஒருவரிடமாக தனியாக கூட நடக்க முடியாத தைரியமில்லாத என்னை பார்த்து யார் பாக்கியசாலி என்று சொல்ல போகிறார்கள்? ஆனாலும் ஆர்வ மிகுதியால் நடத்துனரை பார்த்து என்னை ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், யாராவது நம்மை பொக்கிசமாக பாதுகாப்பது பாக்கியமில்லையா? அந்த வகையில் நீ மிகவும் பாக்கியசாலி என்றான் நடத்துனர். சுந்தரிக்கு எதுவுமே விளங்கவில்லை. ஏன் அப்படி சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டான். அதற்கு அவன், உனக்கு ஒன்று தெரியுமா, தினந்தோறும் காலை ஒரு வாட்டசாட்டமான இளைஞன் இராணுவ சீருடனிடம் இந்த ஓரத்தில் நின்று கொண்டு உன்னையே பார்த்து கொண்டு நிற்பான். நீ பஸ்ஸிலே இருந்து கீழே இறங்கி பாதையை பாதுகாப்பாக கடந்து உனது அலுவலக கட்டிடத்திற்குள் போகும் வரை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு இங்கிருந்தே உனக்கு ஒரு முத்தத்தையும் கொடுப்பான். அத்தோடு உனக்கு ஒரு செல்யூட் வைக்கவும் அவன் தவறுவதில்லை. பின்பு தானே சாதித்தது போல் மெதுவாக நவருவான். நீ பாக்கியசாலி இல்லையா? ஆனந்த கண்ணீர் அவள் கண்ணங்களில் உருண்டோடியது. அவனை பார்க்க அவள் முடியாவிட்டாலும் பேருந்திலே எப்போதும் அவனது பிரசன்னத்தை அவள் உணர்ந்திருக்கின்றாள். உண்மையிலேயே அவள் மிக பாக்கியசாலிதான் என்பதை அவள் நம்பினாள். மாதவனின் அன்பு அவளுக்கு கிடைத்தக்கரிய காதல் பரிசு. கையால் தொட்டு கண்களால் கண்டு நம்பக்கூடிய பரிசு அல்ல இது. அவளது இரண்டு உலகத்திலும் அவனது காதல் அவளுக்கு மிகவும் பிரகாசமான ஒளியாக தெரிந்தது. இப்பொழுது அவளது நடையிலே மிகுந்த நம்பிக்கை தெரிந்தது. நன்றி.